பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஒரு செய்தி. கடந்த வாழைக்கிழமை திருமணம் நடந்து காத்திருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அன்றைக்கு திருமணத்திலே பகிர்ந்து கொண்டேன். அப்போதே என்னுடைய உள்ளத்தில் இதை சபைக்கு ஒரு முறை பேசணும் என்று தோன்றியது. அது மாத்திரமல்ல, வெள்ளி சனிக்கிழமைகளில் நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக அதை பேசணும் அப்படின்னு தீர்மானித்தேன். இது 128 சங்கீதத்தினுடைய ஒரு வியாக்கியான உரையாக இது அமையும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். 128 சங்கீதம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4 இதோ இந்த பார், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்போர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இந்தந்த விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாக்கியவான் என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்ட சொல்லின் பொருள் என்வியபிளி ஹாப்பி. 4 பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் சந்தோஷமாக இருப்பான். 4 பார்த்து நாம் பரிதாபப்படக்கூடிய வாழ்க்கை செய்யக்கூடாது. 4 பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செய்யணும். நாம் யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து மற்றவர்கள் ஒருவேளை பொறாமைப்படலாம். பிரியமானவர்களே, மீகா 7:14 வாசிக்கிறோம். கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற அந்த சபையை பற்றி, எகிப்தில் நீ புறப்பட்ட நாளில் அதிசயங்களை கண்டது போல் அதிசயங்களை காண பண்ணுவே. இதை கேட்கிற அவர்கள் செவிகள் செவிடாய் போகும், தங்கள் கைகளினாலே வாயை பொத்திக் கொள்வார்கள் என்று இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 அடிப்படையிலே 3 நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அங்கே அவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு விதம் இருக்கிறது. இன்னென்ன விதத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான்? பிரியமானவர்களே, அப்போ என்ன விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படும்? இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். தஸ் பிளஸ்ட், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதில் அந்த வேத பகுதியிலிருந்து 5 நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்விதமாய் யார் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற ஒரு கேள்வி வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்பதை குறித்து 5 உங்களோடு பேசப்போகிறேன். 2, 3
கர்த்தருக்கு பயப்படுதல் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம கர்த்தருக்குள்ள மனசில் ஒரு பயம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கனம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. இதை எப்படி செயல் வழியில் படுத்துவது? கர்த்தருக்கு பயந்தால் போதாது, கர்த்தருக்கு பயப்படுகிற அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அவர் வழிகளிலே நடப்பது என்றால் என்ன? ஒரு 5 குறிப்பு. ஆக 15 குறிப்புகள் பேச வேண்டும் என்று நேற்று ஆயத்தப்படுத்தினேன். 1, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? இவ்விதமாய் யார் ஆசீர்வதிக்கப்படுவா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? ஒரு 5 குறிப்புகள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவர் வழியிலே நடக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வழியிலே நடப்பது என்றால் என்ன? அது ஒரு 5 குறிப்பு. ஆக 15 குறிப்புகள். நேரம் வாய்க்கிறது போல கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் எவனோ, ஆங்கிலத்தில் எவ்ரி ஒன் என்று இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் எனி ஒன் படித்தவனோ படியாதவனோ, ஏழையோ பணக்காரனோ, ஆள்பவனோ ஆண்டியோ அடிமையோ, யாராக இருந்தாலும் சரி, அவன் யாருங்கிறது இம்மெட்டீரியல். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்விதமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, 2 வசனத்தில் வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். முதல் ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இங்கே பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று தமிழில் இருக்கு. அது உனக்கு நன்மையும் பாக்கியமாக இருக்கும். எது? உன் கையின் பிரயாசம் உனக்கு நன்மையும் பாக்கியமாக இருக்கும். ஏன் நீ மற்றவங்கிட்ட போய் கையேந்தணும்? ஏன் அம்மாட்ட கையேந்தணும், அப்பாட்ட கையேந்தணும், வயது வந்த பிள்ளைகள், ஏன் அண்ணன் அக்காவை மாமாவை மச்சானை பார்க்கணும்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. யார்? கர்த்தருக்கு பயந்து அவளுடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அது அவனுடைய கைகளின் பிரயாசம் அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் கையின் பிரயாசம் 4 பேர் பார்த்து அந்த பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். நம்ம முதல்ல சொன்னல, நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் வழி அவரிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். இயேசு 2 தடவை கடத்தினார்கள். அவர் பிறந்தபோது அவரை மாட்டு தொழுவத்திலே கடத்தினார்கள். அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அவரை கடத்தினார். அவர் பிறந்தபோது கந்தை துணியிலே சுற்றினார்கள். அங்கே கந்தை துணி என்பது அந்த நாட்களில் மாதை விடாய் காலத்தில் பெண்கள் பயன்படுத்தி சீ என்று தீட்டு என்று தூக்கி எரிகிற அந்த துணி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அந்த நாட்களில் துணியை பயன்படுத்தினார்கள். யாத்திரையில் இருக்கிறவர்கள் அந்த துணியை துவைத்து மீண்டுமாக பயன்படுத்த முடியாமல் இருக்கும்போது அதை தூக்கி அங்கே சைடு ஓரமாக எரிந்து விடுவார்கள்.
அந்த துணியிலே பிள்ளையே சுற்றினார்கள். அந்த துணியிலே பிள்ளையே சுற்றினார். ஆனால் இயேசு மரித்த போது ஃபைன் லினன், ஃபைன் லினன் அந்த துணியிலே அவரே சுற்றினார். அவர் இந்த உலகத்திலே பிறந்து தாயின் மார்பகத்திலே முதல் தாய்ப்பால் குடித்தாரே, அது எங்கே வைத்து குடித்தார் என்று கேட்டால், மாடுகள் கஞ்சி குடிக்கிற, மாடுகள் வைக்கோல் திங்கிற அந்த தொழுவத்திலே, அந்த முன்னணியிலே தான் அவர் இந்த உலகத்திலே முதல் முதலாக தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டார், தாய்ப்பால் குடித்தார். ஆனால் இயேசு கடைசியாக சாப்பிட்டது இரத்தினங்களும் கம்பளங்களும் விரிக்கப்பட்டிருந்த மேலறையிலே சாப்பிட்டார். அதெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே நம்ம ஐஸ்வர்யவான்களாகும். தமிழில் தன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் He desires the prosperity of His servants. He desires the prosperity of His servants. அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை குறைபட விடவே மாட்டார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு சின்ன குட்டி நாடு, யாரையும் கையேந்தி இருக்கல. நிற்கதியாக இன்றைக்கு இருக்கிற சகோதரியை பார்த்து இந்த கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அவர்களோடு நான் பேசி ஜெபிக்கும்போது, நீ யாருடைய கையும் பார்க்க மாட்டாய், நீ யாருக்கு முன்பாக கையேந்த மாட்டாய், கர்த்தர் உனக்குள்ளதை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர பண்ணுவார், நீ சபைக்கும் உறவினர்களுக்கும் சமுதாயத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஏன் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியலை? அதிகமாக சம்பாதிக்கிறோம், கர்த்தர் ஊதி போடுறாரு, கர்த்தர் ஊதி போட்டுறாரு, நிறைய சம்பாதிக்கிறோம், ஊதி போட்டுறாரு. சம்பாதிக்கிறத பொத்தலான பையில போடுற மாதிரி இருக்கு. களத்தில் அறுக்கிறத வீட்டுக்கு கொண்டு வர முடியல, சாபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ ஒரு மூட்டை நெல் விதைப்பாய், ஈசாக்கே நீ 100 மூட்டை நெல் அறுப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது 100 மடங்கு பெருக பண்ணுவார். உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். நீ சோம்பேறியா இருந்து சாப்பிடுவான்னு சொல்லலை, நீ பிரயாசப்படுவாய், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. செய்கிற வேலை சின்ன வேலையாக இருக்கும், ஆனால் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். இந்த இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளிலே நடப்பீர்களானால் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அது உங்கள் கைகளின் பிரயாசம் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்கும். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்கும். இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், பெரியோரை பார்த்து சொல்கிறேன், முதியோரை பார்த்து சொல்கிறேன், நீ முதிர் வயதில் கனி தந்து, நீ முதிர் வயதில் கனி தந்து பிரியமானவர்களை வாடாத ஆசீர்வாதமான திராட்சை செடியாக இருப்பார். சிலருக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது, நீ முதிர் வயதிலும் கனி தந்த பசுமையும் புஷ்டியுமாக இருப்ப, நீ யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன், நீ யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். பிரியமானவர்களே, உன்னுடைய பிரசன்ஸ் இங்கே வயதான சிலருக்கு சொல்கிறேன், அந்த நாளிலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எங்கள் அப்பா 89 வயதிலே மரித்தார். அவர் இருந்த நாள் மட்டும் எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக இருந்தார்.
அவள் இருந்தது எவ்வளவு பெரிய புண்ணியம் என்பதை அவள் இறந்த அடுத்த நாளில் தான் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். கிறிஸ்டி ஹெப்ஸ் சின்ன பிள்ளைங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபன் கொடுப்பாங்க. அப்பா பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு போயிடுவோம் பைக்கை எடுத்துட்டு. நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம். அப்பா ஒரே நாளில் ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார்கள். அடக்கெல்லாம் முடிந்தது. அடுத்த நாள் எங்களால் ஊழியத்துக்கு போக முடியலை. பிள்ளைகள் எங்கே விட்டு போகன்னு தெரியலை. என் ஊழியத்திலேயே ஒரு மாற்றம் வந்தது. பிரியமானவர்களே, முதிர் வயதில் நீ பயனுள்ளவனாகத்தான் இருப்பாய், பயனுள்ளவளாகத்தான் இருப்பாய். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஒருபோதும் கர்த்தர் உங்களை யாருக்கும் பாரமாக்க மாட்டார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு பாக்கியமும் நன்மையுமாய் இருக்கும். வாழ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக்குவார். நீ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்குள்ளதை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். முதிர் வயதில் நீ கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார். பொருளாதார ஆசீர்வாதம் நிறைவாக கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இரண்டாவதாக பிரியமானவர்களே, நாம் ரெண்டாம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ரெண்டாவது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சபையில் எப்போதுமே குடும்பத்தை நம்ம ரொம்ப முக்கியப்படுத்துறோம். குடும்பங்கிறது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தோர், உடன் பிறந்தோருடைய உறவுகள், அப்படி குடும்பம் வருது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாட் வித் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். பெற்றோர் பிள்ளைகள் முதல் உறவு அல்ல, முதல் உறவு கணவன் மனைவி. கணவன் மனைவி என்று ரெண்டு பேர் இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது பெற்றோர் பிள்ளைகள் வருகிறது. தவறாக பெற்றோர் பிள்ளைகள் முதல் உறவு என்று நினையாதேயுங்கள். முதல் உறவு கணவன் மனைவி. கணவன் மனைவி சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். முதல்ல எனக்கு அம்மா தாண்டி, முதல்ல எனக்கு அப்பா தாண்டான்லாம் டைலாக் பேசுங்க. முதல்ல கணவன், முதல்ல மனைவி. ஆண்டர் அப்பா பிள்ளைய வச்சு குடும்பத்தை ஆரம்பிக்கலை, அம்மா பையனை வச்சு குடும்பத்தை ஆரம்பிக்கலை. கர்த்தர் கணவன் மனைவி வச்சு தான் குடும்பத்தை ஆரம்பித்தார். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் ஒன்றுக்கு மேல் இருக்கும்போது உடன் பிறந்தவர்கள். அப்படி உறவு விரிவாகிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, அந்த திராட்சை போல ரசம் இன்பமாக இருக்குது. உன் மனைவி உனக்கு இன்பம் தருகிறவள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். அப்போ இவன் நீ சம்பாதிச்சு வந்தால் தானே பந்தி இருக்கும். நீ குடிச்சிட்டு நீ தின்னுட்டு இருந்தால் வீட்டில் எப்படி பந்தி இருக்கும்? அப்போ நீ சம்பாதித்து கொண்டு வருகிறாய். உன் கையின் பிரயாசம் உனக்கு மாத்திரமல்ல, உன் கையின் பிரயாசம் உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு. வீட்டில் பந்தி இருக்குது. மனைவி அங்கே கனி தரும் திராட்சை கொடியாக இருக்கிறாள். மனைவியால் வீட்டில் இன்பம், இனிமை. வீட்டுக்கு மனைவி அழகு சேர்க்கிறார். பிரியமானவர்களே, பிள்ளைகள்
நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. பிரியமானவர்களே, இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சுட்டு குடிச்சிட்டு அங்கேயே வடையோ இல்லை அந்த கோழி வறுவல் என்னத்தையே வாங்கி தின்னுட்டு தின்னதையும் வாந்தி எடுத்துட்டு தள்ளாடி தள்ளி வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுற அப்பா இருந்தால் குடும்பம் எப்படி சமாதானமாக இருக்கும்? இவ ஆகுதுன்னா வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறா. பிள்ளைங்க எங்கே இருக்கு? ஆயா வீட்டில் இருக்கு. அவன் எங்கே இருக்கான்? பிளாட்ஃபார்மில் விழுந்து கிடக்கிறான். சாபம், சாபம். வெந்த சோத்த ஏதோ அம்மா தின்னுட்டு படுக்கணும். இவன் ஊரை சுற்றிட்டு இடிமாடி திடிமாடி மாதிரி ராத்திரி எப்பமோ வருவான். இவன் இருக்கிறத எடுத்து தின்னுட்டு இவன் ஒரு பக்கம் படுக்கணும். இதாயா குடும்பம்? இப்படிதான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். அவன் வீட்டில் டெய்லி பந்தி வைப்பான். பிரியமான அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல உட்காருவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா கர்த்தரை துதிப்பாங்க. பிரியமானவர்களே, அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனைவி வீட்டோரத்தில் இருக்கிற சீமை கருவாலி முள்ளல்ல, வேலிக்காத்தான் அல்ல, மனைவி குத்துகிற வேலிக்காத்தான் அல்ல, மனைவி திராட்சை கனி தருகிறவள், திராட்சை ரசம் தருகிறவள், இன்பம் தருகிறவள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்படி நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும். நான் பலமுறை யோசித்திருக்கிறேன், வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடினா என்ன அப்படின்னு. நாட்கள்லாம் உலகப்பிரகாரமாக பெண்கள் போய் வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேர் வேலை செய்தால் தான் முடியும் என்ற எண்ணமும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இவனுடைய மனைவி அவர்களும் குடும்ப பொருளாதாரத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை தருகிறார். நீதிமொழி 31 வாசிக்கிறோம், இரவிலேயும் அவங்க கை தளராமல் வேலை செய்து நூல் நூக்குறாங்க, கம்பளம் நெய்கிறாங்க, வியாபார கப்பலை போல் இருக்கிறாங்க, ஒரு பொருளை ஒரு நிலத்தை விலை பேசி வாங்குறாங்க. அவங்களும் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க பொருளாதாரத்தில். இன்றைய சூழ்நிலையில் சில பெண்கள் வெளியே போய் வேலை செய்கிறார்கள். எனக்கு அதில் தனிப்பட்ட முறையில் மாற்று கருத்து உண்டு. திருமணம் ஆனதிலிருந்து நான் என்னுடைய மனைவியை வேலைக்கு அனுப்பவில்லை. நான் சிஷ்யா என்ற ஒரு உயர்தர பள்ளியில் வேலை செய்யும்போது இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய தொழிலதிபர் அவருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் படித்தார்கள். அந்த கணவன் மனைவியும் எங்களை சொந்த பிள்ளைகள் பொண்ணாங்கள போது இளந்தம்பதியார். எனக்கு 25 அவளுக்கு 23 எங்களையும் சொந்த பிள்ளைகளை போல பார்ப்பார். பாஸ்டரும் அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் தெரிந்த பிறகு ஒரு நாள் என்று சொன்னார், இப்படி சொடக்கு போட்டு சொன்னார், மிஸ்டர் சைமன் அவங்கள நீங்கள் தயவுசெய்து வேலைக்கு அனுப்புங்க, உங்களை விட அவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னார். வேண்டாங்க, நான் அஸ் அ பிரின்சிபல் நான் அனுப்பலைங்க, வீட்டை பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு முறை ஒரு உலகளாவிய கிறிஸ்தவ நிறுவனத்திலிருந்து அந்த அதிகாரி சிஸ்டர் அனுப்புங்க என்று சொல்லியே நேரடியாக அவங்க பேரை சொல்லியே கேட்டார். அவன் நான் வந்து அதுக்கு அனுப்ப சம்மதிக்கலை. அப்போ நான் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஒரு கொலீக், அது ஒரு விதவை, அந்த அம்மா
அவங்க மகள் அந்த வேலைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணனால அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பொண்ணு இன்றைக்கு அதே நிறுவனத்தில் அமெரிக்காவில் பெரிய நிலையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனைவி வேலைக்கு போக வேண்டாம் என்றல்லாமல் குடும்ப பொருளாதாரத்துக்கு மனைவி ஆசீர்வாதமாக இருக்கு. வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி அப்படின்னா, வீட்டு பக்கத்துலேயே அந்த செடி இருக்கு, நம்ம வேண்டிய கனியை பறித்து சாப்பிட்டுக்கலாம். நானாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அவள் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை நாலு கோழி வளர்த்து அந்த கோழி முட்டை அது எதுவும் விற்பாளோ என்னமோ தெரியல, இல்லை ரெண்டு கறவை மாடுகளை வைத்து பாலை கறந்து விற்று கொண்டிருந்தாலா தெரியலை, இல்லை ஒரு கிச்சன் கார்டன் மாதிரி வீட்டை சுற்றி ஒரு சின்ன தோட்டம், அவரை கக்கத்தரிக்காய் வெண்டைக்காய் பூசணிக்கான்னு போட்டு அதில் வியாபாரம் பண்ணினாளா என்று தெரியலை. ஒருவேளை வெளியே வேலை பார்ப்பதற்கு என்னுடைய மனைவியை நான் அனுப்பாவிட்டாலும் வீட்டிலேயே அவர்கள் டியூஷன் எடுத்தார்கள். நிறையா பிள்ளைங்க அவங்ககிட்ட கணக்கு படிக்க வருவாங்க. அன்றைக்கு ஒரு மணி நேரம் டியூஷன் எடுக்கிறதுல ஒரு பெரிய தொகை அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தார். எப்படியோ அந்த மனைவியை பார்க்கிறோம், வீட்டுக்கு பொருளாதாரம் கொண்டு வந்தாலோ கொண்டு வரவில்லையோ, வீட்டுக்கு திராட்சை ரசம் கொண்டு வந்தாள், வீட்டுக்கு இன்பம் சேர்த்தாள். பிரியமானவர்களே, பிள்ளைகள் பந்தியை சுற்றி உட்கார்ந்தாங்க, நீ பந்தி வைக்கணும்ல, கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு பந்தி வைக்கணும்ல. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை டெய்லி விருந்து வைங்க, ஊரார கூட்டு விருந்து வைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விதவிதமாக செய்து கொடுங்க, பந்தி வைங்க, ஏதோ காலையிலேயே அதே தின்னுட்டு தொல்லைன்னு விடாதீங்க. என் கூட வேலை பார்த்த ஒரு ஆசிரியர், அவர் நம்முடைய சபையில் உள்ள ஒரு சிலருக்கு நன்றாக தெரிந்தவர், அவர் சொல்வார், நாங்கள் ரெண்டு சம்பளம் வாங்கி எங்களால் குடும்பத்தில் நடத்த முடியல, ஒரு சம்பளம் வாங்கி மத்தியானம் டெய்லி பெரிய விருந்தாக இருக்கிற சைமன் சார் இருப்பார், சில நாள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவார். ஒரு நாள் ஓப்பனாக கேட்டார், உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து எதுவும் பணம் வருதான்ட்டு, நீங்கள் இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறீங்களா, உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து பணம் வருதான்னார். அந்த நாட்டில் எங்களுடைய காசை செலவழித்து ஊழியத்துக்கு போவோம், டெய்லி வீட்டில் விருந்து, அது ரகசியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், டெய்லி சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும், ஒரு கூட்டு இருக்கும், ஒரு அப்பளம் இருக்கும், ஒரு ஊறுகாய் இருக்கும், என்ன சார் டெய்லி விருந்தாக இருக்க சார்னார். நான் ரகசியம் அது இல்லை தம்பி, அது இல்லை சார், இவ்வளவு சோறு சாப்பிட்றதுக்கு வெறும் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா ரேட் அதிகமாகிடும், பாருங்கள் கணக்கு, என் பாடம் கணக்கு தானே, இவ்வளவு சோறு சாப்பிட்றதுக்கு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரேட் ஆயிரும், கொஞ்சம் சோறுக்கு தான் சாம்பார், மிச்ச சோறுக்கு ரசம், மிச்ச சோறுக்கு பருப்பு தயிர், காசு மிச்சம், காசு மிச்சம், என்னங்க ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் வைக்கிறீங்களே, ஆமாம், இல்லைன்னா அந்த கூட்டு நிறையா வைக்கணும்ல, இப்போ ஊறுகாய் வச்சா கூட்டு குறைஞ்சிரும்ல. ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, உங்கள் குடும்ப வாழ்க்கையை ரசிங்க, பிள்ளைகளுக்கு சமைப்பதை ரசிங்க, வீட்டில் டெய்லி பந்தி வைங்க, ஒன்றும் செலவாயிரது மனந்தான் வேணும், காசு மிச்சம் ஆகும். என் கூட இருக்கிற தம்பி மாட்ட கேளுங்க, அன்றைக்கி இந்த தம்பி வர ஜனங்க என்ன 15 கிலோ அரிசி வாங்குவாங்களான்னு கேட்டேன், எனக்கு தெரியாது, அவன் சொன்னால் சில மாதம் அரிசியே வாங்க மாட்டாங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்குவாங்கண்ணா, ஒன்றும் செலவாயிடாது. பந்தி வைக்கணுங்க அந்த வீட்டில், பந்தி, ஆண்டவர் நமக்கு பந்தி வைக்கிறார். பிரியமலை, பந்தின்னு சொன்னால் ரொம்ப செலவழிக்கணும் என்றல்ல, அன்றைக்கு ஒரு நடந்த சம்பவத்தை தம்பி சுந்தர் திருமணத்தில் நான் சொன்னேன். நான் சிஷ்யா என்ற உயர்தர பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது, பிரியமானவர்கள் அதே தொழிலதிபருடைய மகன்தான், என்ற ஒரு நாள் கேட்டான், சார் நீங்கள் இப்படி கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்களா, உண்மையாக கடவுளை நம்புகிறீங்களா சார், நான் ஆமாம் ஏண்டான்னு கேட்டேன். இல்லை கடவுள்னு இருந்தால் இப்போ நாங்களே எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கோம், ஜனங்கள் எவ்வளோ ஏழையாக இருக்கிறாங்களே, கடவுள் இருந்தால் ஏன் சார் இப்படி ஏழை பணக்காரங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதாவது ஏழை பணக்காரனாக இருக்கிறனால ஒரு நன்மையும் கிடையாது, ஏழையாக இருக்கனால ஒரு தீமையும் கிடையாதுடான்னு எப்படி சார் சொல்கிறீங்கன்னு. அப்போல்லாம் கை ரிக்ஷா இருந்த காலம், நான் சொன்ன ஒரு ரிக்ஷாக்காரங்க தான் சொல்கிறேன், பகலெல்லாம் ரிக்ஷா இழுத்து ஓடா உழைக்கிறோம்,
சம்பாதிக்கிற நாலு காசு இவன் கொடுத்தாதான் அவன் ஸ்டோரில் போய் புரோக்கன் ரைஸ் நொய்யரிசி வாங்கிட்டு வர முடியும், நொய்யரிசி வாங்கிட்டு வந்து கஞ்சி வைக்க முடியும். அத்தான் எப்போ வருவான், மச்சான் எப்போ வருவான், மாமா எப்போ வருவான்னு சொல்லி அவள் வலிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். இவன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து நரம்புகளெல்லாம் முறிக்க, பிரியமானவர்களை தசைகள் முறுக்கேற பாடுபட்டு நாலு காசு சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அதான் கையின் பிரயாசம். அதை கொடுத்தவொடனே அவள் எதிர இருக்கிற ஒரு அண்ணாச்சி கடைக்கு நொய்யரிசி வாங்க ஓடுறான். அதுக்குள்ள அவன் 2 கிலோமீட்டர் போய் அங்கே பொது கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தாள் ஒரு குடம் தண்ணி. அத்தான் வருவான், மச்சான் வருவான், அவன் குளிக்கட்டுன்னு வச்சிருந்தாலே அந்த தண்ணியை எடுத்து தன் உடம்புல ஊற்றிக்கிறான். ஊற்றிட்டு தன்னுடைய 2 சின்ன பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைங்களையும் அந்த கைரிக்ஷாவில் வச்சுட்டு அந்த தெருவை சுற்றி இழுத்துட்டு ஓடுறார் 2 ரவுண்டு. அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு பெரிய ரதத்தில் போகிற மாதிரி ஹே அப்படின்னு மற்ற பிள்ளைங்களெல்லாம் பார்த்து கத்திட்டு வருது. அப்படி 2 ரவுண்டு அவன் களைப்பாக இருக்க படுக்கிறன்னு படுக்கலை, அவன் தண்ணி அடிக்க போல, டாஸ்மாக் போல, தான் பிள்ளைகள் அந்த ரதத்தில் வச்சு சுற்றுறான். அதில் அவனுக்கு ஒரு இன்பம், அந்த ரதத்தில் சுற்றுறது அந்த பிள்ளைகளுக்கு இன்பம். 2 ரவுண்டு சுற்றிட்டு வீட்டுக்கு வரான். அதுக்குள்ளே கஞ்சி ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு உடஞ்ச கோப்பை, ஒரே ஒரு உடஞ்ச அலுமினிய கோப்பை, அதில் அந்த கஞ்சை 3 பேர் மாற்றி மாற்றி குடிச்சிக்கணும், 4 பேரும் குடிச்சிக்கணும், அதில் கஞ்சை ஊத்துறா. அந்த கஞ்சை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த நல்ல ஆகாரத்தை தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறான். பிள்ளைகள் அலலியா அலலியா அலலியாங்கிறாங்க. இதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக வடிய ஆரம்பித்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி சாப்பிட்டதே இல்லை சார், எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி சாப்பிட்டதே இல்லைன்னா. அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர், அப்பா வரும் முன்னால் நாங்கள் தூங்கிடுவோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா தூங்கிட்டு இருப்பார். எங்கள் அப்பா முகத்தையே நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் அம்மாவுக்கு தனியாக பெரிய அறை, அந்த ரூம்குள்ளே யாரும் போகக்கூடாது, அதெல்லாம் லேடிஸ் ரூம், பாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா ரூமில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஸ்டார் ஹோட்டலில் ஏதாவது பார்ட்டினா நாங்கள் ஃபேமிலியாக போவோம். எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடுவார், எங்கள் அம்மா அவங்க லேடிஸ் கிளப் மெம்பர்ஸோடு சாப்பிடுவாங்க, நாங்கள் சில்ட்ரன்லாம் சேர்ந்து ஒன்றா அரட்டடிச்சு சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் 4 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்லை என்றாலும் தான் நிறைய குடிகார பாவிகளுக்கு இந்த இன்பம் தெரியாது. தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாட்டில் கையில் எடுத்துன்னு வருவான். துரோகிகள், பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறவர்கள், மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்கள். அவன் மாத்திரம் தண்ணி அடித்து கவலையை மறக்கணுமா? ஒரு நாள் தண்ணி அடிக்கிற ஒரு டிரைவர் என் கூட வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா தண்ணி அடிக்கிறேன்னு. தண்ணி அடித்தா தான் நல்லாயிருக்கும் சார்ண்ணா, எனக்கு கொஞ்சம் நிறுத்திட்டு வாங்கி கூடண்டான்னு. தண்ணி அடித்தா தானே நல்லாயிருக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வாயேன், அவங்களுக்கு எவ்வளோ களைப்பு இருக்குது, எவ்வளோ மனதில் பாரம் இருக்குது, எவ்வளோ கவலை இருக்குது, ஊற்றி குடிங்களேன் ஒன்றா குடியா. என் பிள்ளை கவலையை தீர்க்கறதுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கக்கூடாதா? நீ உன் மனைவியுடைய வேதனையை தீர்க்கறதுக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா? கெட்டு போகிறது குடும்பமாக கெட்டு போகிறது, தனித்தனியாக கெட்டு போகிறதுக்கு. கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் குடும்பம் விதமாக ஆசீர்வதிக்கப்படும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாயிருப்பாளையா. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. வீட்டில் பந்தி இருக்கும், நீ குடிச்சிட்டு வறுவல் சாப்பிட்டுவார. வீட்டில் பிள்ளைகள் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு மறுவாய்க்கு கையை நக்கிக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, பண்டிகளும் பிள்ளைகளை பெற்று போடுகின்றன, ஆடு மாடுகளும் பிள்ளைகளை பெற்று போடுகின்றன, முயல்களும் பிள்ளைகளை பெற்று போடுகின்றன என்று மனிதனும் வாழ்வானேனால் எவ்வளவு அசிங்கமாக இருக்குது. எல்லாருக்கும் பிள்ளை பிறக்குது, எல்லாருக்கும் குட்டி போடுது, என்ன வித்தியாசம்? ஒரு பருந்து கூட பிள்ளைக்கு பறந்து வந்து வாயில் ஊட்டுங்க. பிரியமானவர்களே, ஒரு மாட்டுக்கு கூட அந்த கண்டுக்குட்டியை பார்த்தா தான் பாலே சுரக்கும், அந்த கண்டுக்குட்டியை நக்குனா தான் பாலே சுரக்கும்.
அந்த பாச உணர்வுகள் கூட இல்லாமல் பிள்ளையை நக்கணும் என்று கூட தோன்றாமல் பிள்ளைகிட்ட அன்பு பாராட்டணும் என்று கூட தோன்றாமல் இருக்கிற மனிதர்கள் நிரம்பிய உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? தங்கள் கையின் பிரயாசத்தை புசிப்பார்கள், அது அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையுமாயிருக்கும். அவருடைய மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை கொடி. மனைவி முள்ளல்ல, வேதனை அல்ல, ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் மூணு குடிகாரங்களை பற்றி சொன்னேன். ஒரு குடிகாரன் சொன்னான், என் மண்டாடி ரொம்ப மோசம்டா, நான் குடிச்சிட்டு போனேன், வெளியவே விட்டுன்னு அடிச்சிட்டாடான்னு. இன்னொரு குடிகாரன் சொன்ன, என் மனைவி பெட்டரடா, என்ன உன்னை உள்ளே போன பிறகு என்னை முட்டி போட வச்சு அடிச்சாடான்னு. மூணாவது குடிகாரன் பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தான், என்னப்பா மாம் விஷயம் என்னன்னு கேட்டான். சச்சா, என் மனைவி அப்படி இல்லை, அவள் நேரத்தை முட்டி போட வச்சுட்டான்டான்னு. எப்படிறா அவன் எப்படா முட்டி போட்டா அப்படின்னு. ஆமாம், அவள் அடிக்க வந்தால் நான் கட்டிலுக்கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டேன், முட்டி போட்டு அடிச்சாடான், முட்டி போட்டு அடிச்சாடான். இன்றைக்கி சில பெண்கள்லாம் முட்டி போட்டு புருஷன் திருந்த மாட்டானா, பிள்ளை திருந்த மாட்டானான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். ஒன்று, அவனை திருத்துவார். அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டால் அவன் நொறுங்கி போவான். அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்காவிட்டால் இன்னும் பிரியமான தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவானே என்று சொன்னார். சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனைவிமார் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கர்த்தருடைய பலிபீடத்தை நினைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லணும்னு வரல, கர்த்தர் யாரோட பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுடைய எண்ணம், மனம், ஏக்கம், வாஞ்ச எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பிரியமானவர்கள், பொருளாதாரத்துறையில் ஆசீர்வாதமாக இருக்கும். யாரும் கடனில் இருக்கக்கூடாது, யாருக்கும் நன்மை குறைபடக்கூடாது. உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு, கர்த்தர் காண்பித்த சபைக்குள்ளே வந்த பிறகு நீ கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கந்தையானாலும் நீங்கள் கசக்கி கட்டணும், கஞ்சி ஆனாலும் சந்தோஷமாக குடிக்கணும். நீ குடிக்கிற கஞ்சி உடம்பில் சேரும். நீ கோடி கோடியாக சேர்த்த பிறகு டாக்டர் கஞ்சி குடின்னு சொல்லிட்டு வேதனையோடு கஞ்சி குடிக்கப்படாது. இன்றைக்கு குடிக்கிற கஞ்சியை சந்தோஷமாக குடிக்கணும். மூன்றாவது ஆசீர்வாதத்துக்கு நான் கடந்து போகிற விலை குறித்து மனம் திறந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நேரம் கருதி மூன்றாவது ஆசீர்வாதத்துக்கு போகிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நல்ல பொருளாதாரம், கோடி கோடியாக இல்லை, கோடி கோடியாக சம்பாதிச்ச அப்புறம் ஜெயிலில் போய் ஒரு கோடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. நான் சொல்கிற நல்ல பொருளாதாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாதாரம், நன்மை குறைபடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, திருமணம் ஆன நாள்லேருந்து, சபை ஆரம்பித்த இந்த நாள்லேருந்து எங்களுக்கு நன்மை குறையப்படலை, நன்மை குறையப்படலை. எத்தனையோ முறை ஜீரோ பார்த்துருக்கேன், ஆனால் இல்லை என்று ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. என் கர்த்தர் என்னை விடலை, விட மாட்டார், இதுவரைக்கும் விடலை. ஒருவேளை கர்த்தருடைய கிருபையினாலே பல செலவுகளை நாங்கள் சுருக்கி கொண்டோம். உலக பிரகாரமாக என்னுடைய மகன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தான், சில ஊழியர்கள் என்று சண்டை போட்டாங்க, அவனை இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, என்னுடைய பொருளாதாரத்துக்கு அது ஒத்து வராது, அவன் ஆர்ட்ஸ் காலேஜ் போட்டுன்னு அனுப்பினேன். ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் 8% கிறிஸ்டி வந்திருந்தார். பெருமைக்காக சொல்லலை, அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை வழியை சுருக்கிக்கிட்டோம். ஆனால் கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் சற்றேனும் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று நான் என்னை பற்றி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு என் பிள்ளையை கொண்டு போய்விட்டார். என்னுடைய மகள் அதே போல்
மிக அதிகமான விழுக்காடு எடுத்திருக்கும் போது சபையில் ஒரு எனக்கு மிகப்பெரியமான ஒரு சபை சண்டை போட்டேன். நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டுவேன், நீங்கள் கையெழுத்து போட்டால் போதும் என்று சொன்னேன். நான் சொன்னேன் மெடிக்கல் காலேஜ் வேண்டாம், வெறும் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கட்டும் அப்படின்னு டபிள்யூசிசிக்கு அனுப்புனேன். அப்படியும் கர்த்தர் உலகத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். நாங்கள் கர்த்தருக்குள்ளே திருப்தியாக இருந்தோம், அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் எங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வழிக்குள்ளாக சுருக்கி கொண்டோம். அதிகமாக அகல கால் வச்சுட்டு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படல. பிரியமானவர்களே, கர்த்தர் சந்தோஷமாக கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மிக அழகாக நடத்தின மகளுக்காக காலேஜுக்கு 2000 என்ன பிரதர் வேல் தான் கொண்டு ஃபீஸே கட்டினார். என் பையனுக்காக மொத்தம் 3 வருஷத்தில் நான் கண்ண எனக்கு தெரிந்த அளவுக்கு 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பிள்ளைகளை கர்த்தர் நடத்திட்டு வரார். ஆனால் தைரியமாக இந்த இடத்துல தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், என்றைக்கு என் தேவனுடைய கரத்தை நான் பிடித்தேனோ, கர்த்தருக்குள்ளாக எங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாள்லேருந்து எனக்கு நன்மை மாத்திரம் குறைவுபடவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 3வது, ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன் என்று சொன்னால் ஆவிக்குரிய சபையை காட்டுகிறார். கர்த்தர் ஜாதிக்கு ஒருவரும் வம்சத்துக்கு 2 பேருமாக பிரித்தெடுத்து உங்களை சியோனுக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் சியோனுக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று இருக்கிறார். சியோனுக்கு வந்து சேர்ந்தீர்கள். சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. என்ன வருது? பால் வருதா? தேன் வருதா? சியோனிலிருந்து என்ன வருது? பிரியமானவர்களே, சியோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் புறப்படுகிறது. சியோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் புறப்படுகிறது. கர்த்தருடைய லா, கர்த்தருடைய பிரமாணம், த டோட்டாலிட்டி ஆஃப் காட்ஸ் மைண்ட். பைபிள் வந்து இட் இஸ் த ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் மைண்ட். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு போவார். அந்த ஆவிக்குரிய சபையிலே முழுமையான வேதம் சத்தியம் பிரசங்கிக்கப்படும். முழுமையான வேதம் முழுமையான சத்தியம் பிரசங்கிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினத்தில் என்னை பார்ப்பதற்காக ஒரு ஊழியர் வந்திருந்தார். அப்போ தம்பி பினு விவேக்லாம் கூட இருந்தாங்க. அவர் பேசி கொண்டிருக்கும்போது இன்றைக்குள்ள ஒரு பெரிய ஊழியரை பார்த்து சொன்னார், இன்றைக்கு அந்த ஊழியருடைய உண்மை முகத்தை கண்டேன், சபையில் சத்தியத்தை சொல்ல முடியலேன்னு அழுறாரு. சில பெண்கள் காதலெல்லாம் பெரிய தொங்காட்டத்தை போட்டு வரும்போது பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், ஏமா முக்காடு போட்டு மூடிக்கோமான்னு சொல்லுவேன். எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியலைன்னு அழுதாராம். அவர் பேசிக்கிட்டு எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணேன். எனக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைக்கவில்லை. எது சரி என்று தோன்றுகிறதோ அதை உங்களுக்கு நான் தெளிவாக வெளிப்படுத்துகிறேன். சியோனுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அங்கே தன்னுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பார். சபை என்று சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஏசிஏ சிசிஏ பிசிஏ டிசிஏ எத்தனை சிஏ வேணாலும் போட்டுக்கோங்க, இட் இஸ் அ நான் லிவிங் பீயிங். இட்ஸ் அ நான் லிவிங் பீயிங், அதுக்கு உயிர் கிடையாது. அது ஒரு ஸ்தாபனம். அது சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, டிபிஎம்மாக மாறினாலும் சரி, அது ஒரு ஸ்தாபனம். ஆனால் அங்கே கர்த்தர் உங்களுக்கு ஊழியர்களை கொடுக்கிறார். அந்த ஸ்தாபனங்களில் சில ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கும். இப்போ நம்முடைய ஸ்தாபனம் அப்படின்னா ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், இப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் வேணும், கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படணும், இயேசு கிறிஸ்து சபைக்காக வருவார், இப்படி நமக்கென்று சில உபதேசங்கள் இருக்கு. நம்ம கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம். இன்னொரு ஸ்தாபனத்தில் வேறு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒருவேளை அவங்க வந்து உலகத்தை அனுபவித்தால் தப்பு இல்லை என்று சொல்லலாம். இல்லை அவங்க சொல்லலாம், அப்படி ரகசிய வரைகள்லாம் கிடையாது, சபை உபத்திரவத்தின் வழியாகி போகும் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, சர்வ பரிசுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம மனசில் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லலாம். இது அந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அதை தாண்டி உங்களை மேய்ப்பது மேய்ப்பர்கள்.
இது கர்மேல் கிறிஸ்தவ சபை என்று சொன்னாலும் சரி, பெத்தேல் கிறிஸ்தவ சபை என்று சொன்னாலும் சரி, பெத்லேயம் கிறிஸ்தவ சபை என்று சொன்னாலும் சரி, எருசலேம்னு சொன்னாலும் சரி, எரிகோன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு அதனால ஒன்றுமே கிடையாது. உங்களை கர்த்தர் ராபர்ட் சைமன் இடத்திலே கொண்டு வருகிறார். உங்களை நடத்தக்கூடிய வெளிச்சம் கர்த்தர் ராபர்ட் சைமனுக்கு கொடுப்பார். மற்றவர்களை எப்படி நடத்துகிறாள் என்பது அவர்களை பொறுத்து. கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போயிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் சபையின் கேள்வியின்படியே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். ரொம்ப சந்தோஷமாக, தைரியமாக, தாழ்மையாக சொல்கிறேன். பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் எங்கனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்காளிகளானபடியா. பிரியமான எத்தனையோ ஊழியங்கள் இருக்கலாம், நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, எத்தனையோ சபை ஸ்தாபனங்கள் இருக்கலாம். ஏன் இங்கே வர்றீங்க? மீஞ்சூர்லேருந்து ஏன் இங்கே வர்றீங்க? வண்டலூர்லேருந்து ஏன் இங்கே வர்றீங்க? பட்டாபிராமிலேருந்து ஏன் இங்கே வர்றீங்க? வழியில் வேறு சபைகளே இல்லையா என்றால் சபைகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் தவறா அப்படி சொல்ல துணிய மாட்டேன். அப்போ ஏன் கர்த்தர் இங்கே கொண்டு வருகிறார்? நீங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளவர்களான அப்படியால் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, யார் உங்களை அங்கே கொண்டு வந்தது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தர் சியோனுக்கு கொண்டு வருகிறார். சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் வசனத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, பூர்ண உபதேசத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து வேதம் புறப்படுகிறது. காட்ஸ் மைண்ட் உங்களை காட்டுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு தம்பி சுந்த சில்பாவுடைய திருமணத்தில் செய்தி கொடுக்கும்போதே என்னுடைய ஆவியில் இதை சபையில் பேசணும், நம்முடைய விசுவாசிகள் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படணும். பிரியமானவர்களே, நல்ல ஆவிக்குரிய சபை, இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்கள், அங்கேருந்து புறப்படுகிற வேத வசனம், அது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நல்ல சபையை தருகிறார், நல்ல போதகரை தருகிறார். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? அவர் சியோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். வாசியுங்கள், ஒருவர் சத்தமாக வாசிங்க. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இதுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. எருசலேம் வாழ்ந்திருக்கிறதை, எருசலேம் சுகித்திருப்பதை நான் என் வாழ்க்கையில் காண்பேன் என்பது மாத்திரமல்ல, யூ ஷல் சீ த குட் ஆஃப் ஜெருசலேம் இன் த டேஸ் ஆஃப் தை லைஃப். யூ ஷல் சீ த குட் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் வாழ்ந்திருப்பதை நீ காண்பாய். எருசலேமின் சமாதானத்துக்காக, எருசலேமின் செழிப்புக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த எருசலேம் என்பது ஒரு ஸ்தல சபையை குறிக்கிறது. சியோனிலிருந்து வேதம் புறப்படுகிறது, எருசலேமிலிருந்து வசனம். சியோன் என்பது அதே ஸ்தல சபை என்றாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக, எருசலேம் என்பது அந்த சபையினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த எருசலேம் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஒரு ஸ்தல சபை. அந்த ஸ்தல சபையினுடைய நன்மையை நீ காண்பாய். அந்த ஸ்தல சபையினுடைய வாழ்வை நீ காண்பாய். எருசலேமின் பிரியமானவர்களே, வாழ்வை, நன்மையை நீ காண்பாய். அப்படி ஒரு பொருள், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற எருசலேம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த எருசலேமுக்கு, அந்த ஸ்தல சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த சபையிலே நீங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். கர்மிகளுக்காக மாத்திரமல்ல, சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எந்த சபையில் வைத்திருந்தாலும் அந்த சபையில் உங்களுக்கு ஒரு திருப்தி வேண்டும்.
ஆனால் ஜீவானந்தம் அவருக்கே உரிய நல்ல நகைச்சுவையை கலந்து சத்தியத்தை சொல்லுவார். எலேசர் ரெபேக்காலை ஈசா கிடத்திலே கொண்டு போகிறார். எலேசர் பரிசுத்தாவியானவர், ரெபேக்கா சபையில்ட்டா விசுவாசி, ஈசாக்கு மணவாளன். அப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு விசுவாசியை மணவாளனாக இயேசு இடத்திலே கொண்டு போகிறார். இந்த மணவாளனாக இயேசு இடத்திலே கொண்டு போவதற்கு எலேசாருக்கு 10 ஒட்டகங்கள் இருக்கின்றன. இந்த 10 ஒட்டகங்களானாலும் சரி, கூன் இல்லாத ஒட்டகமே கிடையாது. கூன் இல்லாத ஒட்டகமே கிடையாது. எல்லா ஒட்டகத்திலையும் கூன் இருக்கும். ஸ்தல சபைகள் ஒன்றாகிலும் பெர்ஃபெக்ட் கிடையாது, சில குறைகள் இருக்கல. கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா என்பதை மாத்திரம் பாருங்க. சில வேளை மேய்ப்பன் தவறாக இருப்பான், சில ஆடுகள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ளும். இப்படி சம்பவங்கள்லாம் வருது. 2 வாரத்துக்கு போன வாரத்தில் கூட ஆடு முட்டிக்கிடுச்சு அப்படின்னு எங்களுக்கு வந்து வேதனையாக வந்துச்சு. அப்புறம் ஆட்டெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் காயமெல்லாம் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஆடுகள் ஒன்று கொண்டு முட்டிக்கும், சபை தானே, ஒரு தொழுவத்து மாடுகள் முட்டிக்கொள்ளும், சேர்ந்து கொள்ளும். பயங்கரமாக 2 வீட்டுக்கு பிரச்சனை. கூப்பிட்டு மணிக்கணக்காக நான் விசாரணை நடத்தி எனக்கு தவறு என்று பற்றவர்கள்னா நான் பிடிச்சி கண்ணா பின்னன்னு திட்டுனேன். 2 வாரம் கழித்தா மாடு ஒன்றா சேர்ந்துக்கிடுச்சு. அதில் திட்டுப்பட்ட வேண்டாம் சொல்கிறேன், யார் தப்புனாலும் என்ன தான் பிடிச்சி கூப்பிட்டு திட்டுறீங்கிறேன். அது ஒரு அன்பில் உள்ள உரிமை தானே, திட்டு வாங்கிட்டு போகிறேன், என்ன பண்ணுறேன். பாருங்க சபையில் இதெல்லாம் ஆக அவங்க ஒன்றா வரக்கூடாதுன்னு நினைக்கோம். ஒன்றா இருக்க பார்த்து சந்தோஷம். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா புத்தகங்களிலேயும் கூன் இருக்கதா சரி. என்னுடைய வாழ்க்கையை பின்னணியாக வைத்து நான் தாழ்மையாக நான் சொல்லுவேனே ஆனால், கர்த்தர் என்னை நல்ல சபைகளிலே நடத்தினார். எனக்கு 4-5 பிரசங்கியார் தான் இதுவரைக்கும் தெரியும். 1 சகோதரி சாரோல்னு அவர் வச்சு அம்மையார், இன்னொன்று மாத்தூர் பாஸ்டர் லாசரஸ் ஐயா, பெரிய தீர்க்கதரிசி, சுந்தரமையா சாம் சுந்தரமையா, பிரதர் ஜெரும் தியாகர, இந்த 5 பேரை தவிர எனக்கு யாருமே தெரியாது. இன்றைக்கெல்லாம் ஒருவேளை சில ராபர்ட் சேமே வேத பண்டிதர் அப்படி என்னமோ கண்ணா பின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் அன்றைக்கு நான் சூப்பி குடித்த பாலுங்க. அது அவங்க பாதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது நல்ல சியோனுடைய உபதேசம். பிரியமானவர்களே, ஆனாலும் தாழ்மையாக ஒன்று சொல்லுகிறேன், ஏன் இந்த 3 சபைகளின் வாழ்க்கையில் 3 காரியங்களாலே நல்ல ஆவிக்குரிய சபை, கர்த்தர் எனக்கு தந்த சபை, கர்த்தர் எனக்கு தந்த பாஸ்டர், கர்த்தர் எனக்கு தந்த பாஸ்டர்மா, விசுவாசிகள் ஐக்கியம் என்று இருக்குமே ஆனால், 3 காரணங்கள் தான் எனக்கு தெரிந்த அந்த ஐக்கியத்தை நீங்கள் விட முடியும். 1 காரணம் பிரியமானவர்கள், ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்தி வேறொரு சபைக்கு கொண்டு போவாரானால், வேறொரு ஊழியத்துக்கு கொண்டு போவாரானால் அது கர்த்தருக்கும் நமக்கும் உரியது. கர்த்தர் நடத்துகிறார் என்று தெரியும், கர்த்தர் ஒரு ஊழியத்தை தருகிறார் என்று தெரியும். பிரியமானவர்களே, சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கியத்திலிருந்து ஏசியாக்கு வந்தாலும் எனக்கு சிஸ்டரோடு உள்ள ஐக்கியம் தொடர்ந்து இருந்தது. சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு முறை சிஸ்டர் சிலரோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார்கள், அவர் ஏன் பிள்ளை இல்லையா, அவர் ஏன் பிள்ளை இல்லையா என்று சொன்னார்களாம். இன்றைக்கு எனக்கு பெருமையான ஒரு சர்டிஃபிகேட். அதே போல் ஒரு அன்பு ஐக்கியம் சுந்தரையாவோடும் சாம் சுந்தரையாவோடும் கடைசி வரைக்கும் தொடர்ந்தது. என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த நற்சான்றுகள் ஒரு பெரிய நற்சான்று என்று சொன்னால், பாஸ்டர் சாம் சுந்தரையா படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்டர் காலில் போய் கூப்பிட்டு சொன்னார், சிலருடைய பெயர்களை சொல்லி, தம்பி நீ வருத்தப்படாத, இவங்க எல்லாரையும் காட்டில் என் ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் ராபர்ட் சைமன் என்று சொன்னார் கர்த்தர் சாட்சி, பாஸ்டர் காலேபுடைய மனைவி சாட்சி. பிரியமானவர்களை, ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் பிரித்து கொண்டு வந்தார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகவே தொடர்ந்து நாங்கள் அவர்களை பாவித்தோம். சமீபத்திலே அங்கே பணி செய்கிற ஒருவர் என்னை சந்திக்க வந்தார், என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வீடே 2 அவ்வளோ பெரிய பரிசுத்தவன் வீட்டில் அப்படி எங்களை வரவேற்றிருக்காங்களா நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நிறைய காரியங்களை சொல்ல விரும்பலை, அவங்க காட்டின அன்பு கடைசி நாட்கள்.
ஊழியத்தை நிமித்தமாக கர்த்தர் நடத்தி நம்முடைய வாழ்க்கையில் சில பிரிவுகள் வரலாம். நம்மிடத்துல தான் சில பிரிவு போய் நல்ல சபைகள் நடத்துகிறார். இதை விட நல்ல மகிமையான ஊழியங்களை செய்கிறார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் பிரிவு வருவது, கர்த்தர் வைத்திருக்கிற எருசலேமை விட்டு பிரிந்து போவது. வேலை நிமித்தமாக தூர இடங்களுக்கு போகிறோம், அங்கேருந்து ஃபிசிக்கலாக நம்மால் வந்து போக முடியாது. ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம், நீங்கள் இங்கே எங்களை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக உங்கள் சபையாக நினைத்து கொள்ளுங்கள். விடுமுறையில் வரும்போது இல்லாவிட்டால் அந்த பணி முடிந்து நிரந்தரமாக நீங்கள் தாயகம் திரும்பும்போது நம்முடைய சபையோட ஐக்கியத்தை தொடருங்கள். அவங்க எல்லாம் வெளியே போனாலும் கூட இன்றைக்கும் நம்முடைய சபையில் அவர்கள் அங்கத்தினர்களாகத்தான் வைத்திருக்கிறோம். ஒருவேளை மலேசியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, மத்திய கிழக்காசிய நாடுகளிலிருந்து அவங்க ஒவ்வொரு வாரம் அங்கே வந்துட்டு போக முடியாது. ஒருவேளை இன்றைக்கு இந்த நேரலையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு இருக்கின்றன. சரீர பிரகாரமாக அவர் வர முடியவில்லை. மூன்றாவது ஒரு காரியம், நீங்கள் போயிட்டுருக்கிற சபையில் உபதேசம் வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறது, இல்லை அந்த பாஸ்டர் திடீர்னு உபதேசத்தை மாற்றி விட்டார், உங்களால் அதை ஏற்புடையதல்ல. பல முறை நான் மார்ட்டின் லூத்தர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக எடுப்பேன். பல முறை அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க, வசனத்தை எடுத்து காட்டுறீங்க, அவரோடு பேசுகிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்துக்கும் அந்த உபதேசத்துக்கும் ஏற்புடையதாக இல்லை, நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. மற்றபடி ஒட்டகத்தில் பிரியமானவர்களே கூன் இருக்கிறது என்று சொல்லி தீர்மானம் எடுக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு நாள் சுந்தர ஐயாட்ட ஒரு ஐயா பேர் ரொம்ப தர்க்கம் பண்ணார், ஒரு விசுவாசி. சுந்தரையாவுக்கு கோபம் வந்துடுச்சு, சொல்லி சொல்லி பார்க்கற அவர் கேட்கல. கேட்கலன்னு ஒன்ன சுந்தரையா ரொம்ப கோபமா, கெட் அவுட் மேன், வெளியே போ அப்படின்னு கத்துனார். அவர் கத்துன உடனே பிரியமானவர்களே, அந்த விசுவாசி சொன்னார், இது ஏன் சபை, நீங்கள் வெளியே பிடிச்சி தள்ளினாலும் போக மாட்டேன். எங்கள் அப்பாட்ட நான் உரிமையாக கேட்குறேன், நீங்கள் வெளியே பிடிச்சி தள்ளினாலும் போக மாட்டேன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம அன்பு அற்புதம் சீலி, அவங்க அப்பா, நம்ம எப்தா, அவங்க தாத்தா. பாஸ்டர் சாம்சன் அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க தான் ஏசியில் செக்ரட்டரி இருந்தாங்க, சுந்தரையாவுக்கு வலது கையாக இருந்தாங்க. அவர் சொல்லுவார்னா, சுந்தரம் விழுந்தால் அவரோட விழுவோம், சுந்தரம் எழுந்தால் அவரோட எழும்புவோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபையில் உங்களுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ளு. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு தீர்மானத்தோடு உங்களை எருசலேமில் வைத்திருப்பார். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதனுடைய நன்மையை காணுங்க, அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வசன வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சபைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்ல. பிரியமானவர்களே, ரவி சகரியாஸ் ஒரு கதை சொல்லுவார். ஒரு மனுஷன் ஏதோ கப்பர் சேதத்தில் ஆள் இல்லாத ஒரு தீவில் போய் ஒருத்தன் ஒதுங்கிடுறான், அங்கே ஒரு ஆள் கூட கிடையாது. போகிற கப்பல் போகிற பிளேனுக்கெல்லாம் தன்னுடைய சட்டையை கழுத்தி ஆட்டி ஆட்டி கூப்பிடுறான், யாரும் அவனை கவனிக்கலை. சில காலம் அந்த தீவிலே தங்கி இருக்கிறான், எதையும் அங்கே இருக்கிற இலைகளே சாப்பிட்டுட்டு கல்லில் இது நெருப்பை உண்டாக்கி நெருப்பை இல்லை அவன் அங்கே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் கொஞ்சம் தாழ பிறந்த ஹெலிகாப்டர் இவனை பார்த்துருச்சு. உடனே அந்த ஹெலிகாப்டர் தீவில் வந்து இறங்குறாங்க, இவன் அவங்கள வரவேற்கிறான். இவன் அந்த தீவில் இவன் வச்சுருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுக்கு கொடுக்குறான். அப்போ அதை சாப்பிடும்போது அவங்க கேட்குறாங்க, மூணு குடிசை போட்டிருக்கான். ஏன்பா அந்த மூணு குடிசை அப்படின்னா, ஒன்று அவன் வீடு, இது என்ன ரெண்டாவது குடிசை, இது நான் போயிட்டுருக்கிற சபை, அதான் மூணாவது குடிசை என்ன, அதை நான் முன்னால் போய்கிட்டு இருந்த சபை அப்படின்னா. இன்றைக்கு இது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. பிரியமானவர்கள், ஒரு வேளை இங்கே நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை நடத்துகிறாங்களான்னு பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்த நாட்டின தோட்டத்தில் கனி கொடு.
உங்கள் ஸ்பிரிட்டில் தெரியணும். கழுதை தன்னுடைய முன்னணியை அறி, மாடு தன் முன்னணியை அறி. நமக்கு தெரியணும் யார் பாஸ்டர், எது சபை, எங்கே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார். நம்மை கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் நம்ம கனி கொடுக்கும். ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், நிறைவுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். நான் இவ்வளோ முன்ன நல்ல ரெண்டு சபை நல்ல சபையில் இருந்தாலும் சொன்னேன், அங்கேயும் எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. ரெண்டு சின்ன காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஒரு முறை சிஸ்டர் சாரணர்ஜி என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி, தம்பி நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நல்லா நான் சின்ன பையன், 22 வயசு இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணிட்டு வார. எந்த மாற்றத்தையும் பற்றி சொல்லலை. அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு லேடி, அவங்க டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள பக்கத்தில் விட்டு இல்லை ஒரு டாக்டருடைய டாக்டர் படிச்சுட்டு இருந்த சின்ன அவங்கள பக்கத்தில் விட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. உண்மையாக சொல்கிறேன், என் மனசில் எந்த மனத்தாங்கலும் வரலை. ஆனால் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே அமைந்தது. அவங்களும் என்ன பிள்ளைன்னு தான் எடுத்தார். நடந்த சம்பவம் ஏசியெல்லாம் எத்தனையோ சிஸ்டருக்கு சில காரியங்கள் தெரியும், பல காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. எத்தனையோ மேடு பள்ளங்க, அது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். வீட்டில் இல்லையா, கணவன் மனைவி உறவில் இல்லையா, சில சொல்ல இருந்தால் நீ கட்டின தாலி எப்படி அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இல்லை நான் கட்டின தாலியை வச்சுட்டு போம்பாங்க. ஆனால் அந்த விரிசல்கள் மத்தியில், அந்த உரசல்கள் மத்தியில், அதில் இன்பம் காண்பது தான் வாழ்க்கை. முன்னால் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேரேஜ் ஆகிச்சு, ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அன்றைக்கு உலக அறியப்பட்ட ஒரு எவாஞ்சலிஸ்ட், அல்லாவிட்டால் ஊர் அறியப்பட்ட எவாஞ்சலிஸ்ட். அன்றைக்கு டைத்து கொடுக்குறதில் அதிகமாக டைத்து கொடுக்குற, நல்ல டைத்து கொடுக்குற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய கிராஜுவேட்ஸ்லாம் கிடையாது. பக்கத்தில் நின்று மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்டர் அன்னியர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு என்னுடைய ஆங்கில வேதாகமத்தில் சொஜர்னர், சொஜர்னர் என்றால் அந்நியர்னு அர்த்தம், சொஜர்னர்னு போட்டிருக்கு. அந்நியர் அப்படின்னாங்க சொஜர்னர்னு. அப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு முறை முறைச்சு அந்நியர் அப்படின்னாங்க சொஜர்னர் அப்படின்னு. எழுத்தின்படி என் மனைவி என் பிள்ளைகள் முன்னால் அங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால் முதுகில் ஓங்கி அடித்தார்கள். பெரிய கை அவங்க விளையாட்டுக்கு தட்டலை, கோபத்தில் ஓங்கி அடித்தார்கள். அடிச்சுட்டு என்று சொன்னாங்க, ஸ்டேஜில் வைத்து எல்லாருக்கும் முன்பாக சில அழுதுட்டாங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்பாக எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, என்ன உங்கள் லாங்குவேஜை காட்ட வந்தீங்களா, டிரான்ஸ்லேட் பண்ண வந்தீங்களா, உங்கள் லாங்குவேஜை காட்ட வந்தீங்களா, டிரான்ஸ்லேட் பண்ண வந்தீங்களா. கல் செல மாதிரி நின்று பிள்ளைங்க அழுதுட்டாங்க. முன்னால் இருந்தவங்க பிரிய மாதிரி எங்கள் பாஸ்டர் மேலே நான் கோவப்படல, இப்படி எல்லாருக்கும் முன்னால் அடிச்சிட்டாருன்னு சபையை விட்டு போகல, எல்லாருக்கும் முன்னால் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு என்று நான் போகல. ஒரு தரமா ரெண்டு தரமா, ஒரு முறை என்னை பற்றி சொன்ன வார்த்தைக்கு பாஸ்டர் சாம்சந்தரை போய் சண்டை போட்டாங்க, எப்படி நீங்கள் எல்லாருக்கும் முன்னால் அவரை பற்றி இப்படி பேசலான்னு கேட்டாங்க. பிரியமானவர்களே, நான் என்ன செய்தேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட போனேன், பாஸ்டர்கிட்ட பைபிளை காட்டினேன். ஐயா நீங்கள் சொன்ன இந்த வசனத்தில் ஆங்கிலத்தில் சொஜர்னர்னு இருக்குது. அப்படியா தம்பி, எனக்கு அந்த வார்த்தை தெரியாது தம்பி, நான் படித்ததில்லை, அது இல்லையா பைபிளில் அந்த வார்த்தை தான் இருக்குது சொஜர்னர்னு இருக்குது அப்படின்னு. சரி நான் அடுத்த வாரம் மன்னிப்பு கட்டுறேன் சபையில் அப்படின்னு. ஐயா அதுக்காக நான் சொல்ல இதை பெருசாக்காதீங்க. ஆனால் நாம் என்னுடைய லாங்குவேஜை எக்ஸிபிட் பண்ணுறக்காக நான் டிரான்ஸ்லேட் பண்ணலை, அந்த வார்த்தை இதுதான். அன்னையோட முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை நாட்டின தோட்டத்தில் கனி கொடுங்க. லாபங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், ஊழியத்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை பிரித்தெடுப்பாரானால் கர்த்தர் நடத்துகிற பாதையில் போங்க. ஒருவேளை உங்களுக்கு வர இயலவில்லை என்று சொன்னால் அன்பின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. மூன்றாவது, நீங்கள் கர்த்தர் கண் கொடுத்த சபையில், நீங்கள் போகிற சபையில் இன்றைக்கு உபதேசம் மாறி இருக்கலாம், அன்றைக்கு சரியாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு மாறி இருக்கலாம், இல்லை அவர் பணத்துக்கு பின்னால் போயிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, இல்லை அவர் விபச்சார பாவத்தில் இருக்கலாம், அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு ஒத்து வரல, பேசுங்க. இல்லை அவர் பணாசைக்கு போயிருக்கலாம், அந்த ஊழியக்காரர்
கண்டிப்பாக அதுலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும் என்றால் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் போக வேண்டிய பாதையை கர்த்தர் காண்பிப்பார். இல்லை உங்கள் நிமித்தம் அந்த ஊழியக்காரரை கர்த்தர் திருத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்ல குடும்பம், நல்ல பொருளாதாரம், நல்ல சபை, நல்ல உபதேசம், வரியைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய உபதேசம். இங்கே உட்காந்து தைரியமாக சொல்லுவேன், உங்கள் ஒருவரிடத்துலேயும் ஒரு 5 காசை எதிர்பார்த்து நான் ஊழியம் செய்யலாம். பிரியமானவர்களே, வெளியிடங்கள்லையும் கர்த்தர் கொடுக்கறதை ஊழியத்துக்காக சந்தோஷமாக நாங்கள் செலவழிக்கிறோம், செலவழிக்கிறோம், செலவு பண்ண படமும் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 15 குறிப்பு சொல்லணும்னு நினச்சேன், 3 குறிப்பை தாண்டமில்லான ஒவ்வொரு குறிப்பும் முக்கியமானது, ஒவ்வொரு குறிப்பும் முக்கியமானது. நல்ல பொருளாதாரம் வேணும், நல்ல குடும்பம் அமையணும், நல்ல சபை கர்த்தர் தரணும், நல்ல உபதேசம் அங்கே இருக்கணும், அங்கே நம்ம அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கணும், நம்மை நாடி, நமக்குள்ளதை நாடி, நம்முடைய பொன்னையும் பொருளையும் பைசாவையும் நாடி, பணத்தை நாடி ஊழியம் செய்யாமல் நம்மை நாடி, நம்ம மேலே அன்பு வைத்து, நம்ம மேலே அக்கறை வைத்து ஊழியம் செய்யணும். அப்படி ஒரு சபை கர்த்தர் நமக்கு தரணும். இதை விட என்னங்க பெரிய ஆசீர்வாதம், ரெண்டை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருவேளை மற்ற 10 குறிப்புகளை கச்சிதமான வருகிற வாரம் தொடருவோம். 6 வசனத்தில் பார்க்குறோம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய், நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி ஆக்குவார், நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார், அகால மரணம் வராது. பிரியமானவர்களே, எழுத்தின்படியே கர்த்தர்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். ஒரு நாள் ஒரு பையன் ரொம்ப வேதனை, ஏதோ எல்லா குடும்பத்திலும் வர மாதிரி குடும்ப பிரச்சனை, வாழவே முடியல, சாக போகிறேன்னா சாகுடான்னு, சாக போகிறேன்னா சாகுடான்னு, இல்லை இல்லை அப்போ தான் உனக்கு குழந்தை பிறந்துருந்துச்சு, அவள் என்ன அப்பா அப்படின்னு கேட்ட அந்த சத்தத்தை கேட்டுட்டு நான் செத்துருவேன். இப்போ என்ன சொல்கிறான், இல்லை இல்லை அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பிள்ளை விறக்கணும், அந்த பேத்தி என்னை தாத்தா அப்படின்னு கூப்பிடுறத கேட்டால் தான் நான் சாவு வருவோங்கிறான். ஆசை யார விட்டுச்சு? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படியாக செய்வார், நீடித்த நாட்களில் திருப்தி ஆகுவார், பூரண வயதுள்ளவர்களாக சாவும். பூரண வயதுன்னு எவ்வளோங்க, 60, 70, 80, 90, 100? எது பூரண வயது? 90 சொன்னவருக்கு 80 இருக்கும், இன்னும் 10 வருஷமாவது இருக்கலாமேன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம ஐயாவுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் இறந்து போனாங்க, 99 வயசு, அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் வருத்தம், இன்னும் 1 வருஷம் இருந்திருக்கக்கூடாதா, கிராண்டாக 100 ஆண்டு விழா கொண்டாடணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், 99 போயிட்டாரேன்னு வருத்தம். சின்ன பிள்ளை செத்தாலும் வருத்தம், வாலிப வயசில் செத்தாலும் வருஷம், 99 செத்தாலும் வருஷம், இருந்ததே இருந்தார் மனுஷன், பிறந்தநாள் கொண்டாடிட்டு சாகப்படாதான், பிறந்தநாள் கொண்டாடிட்டு செத்தா ஐயோ இப்போ தானே பிறந்தநாள் கொண்டாடினார் செத்து போயிட்டாரேம்பாங்க. பூர்ண வயசுன்னு எவ்வளோங்க? 70. 70 சொல்கிறேன், கை வைத்துங்க, பைபிளில் போட்டிருக்குது. யார் வைத்த மாட்டேங்க, பட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுன்னு பயம். ஏசு 33 வயசில் செத்தாருங்க, பூர்ண வயதா பாதி வயசா? ஏசு 33 செத்தார், பூர்ண வயசா பாதி வயசா? பாதி வயசுல செத்துட்டார் மனுஷன் பாவம். பூரண வயசுனாங்க என்னை பொறுத்த வரைக்கும், சாகும்போது இயேசு சொன்ன மாதிரி முடிந்தது, என்னை குறித்த வேலையை நான் நிறைவேற்றிட்டேன், அதாங்க பூரண வயசு. 100 வயசு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் சாகிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. 33 வயசில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், உலகம் முடிச்சலாம் சுற்றலை, என்ன அந்த 100 கிலோமீட்டருக்குள்ள சுற்றி சுற்றி வந்தார் அவ்வளோதானே, எனக்கு பிதா கொடுத்த ஊழியத்தை முடிச்சிட்டேன், முடிந்தது அப்படின்னு போயிட்டேன், அதாங்க பூர்ணமான வயசு. எதுவும் முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடிச்சிருங்க, எல்லாம் திடீர்னு போயிடுச்சுன்னா முடிக்காமல் போயிட வேண்டியதாக இருக்கும்.
அப்போ அது அகால மரணம், காலத்துக்கு முந்தைய நீங்கள் முடிக்க வேண்டிய வேலையை முடிக்கலை. கர்த்தர் உங்களை பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கொடுப்பார். ஆவிக்குரிய பிரகாரமாக ரொம்ப திருப்தியானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக சிலரை ரட்சித்து பிரியமானவர்களே அவர்கள் மூலமாக கர்த்தர் ஊழியங்களை நிறைவேற்றும் போது ஒரு பெரிய திருப்தி. பல சாட்சிகள் சொல்லணும். என்கிட்ட படித்த பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இன்றைக்கு உலகளாவிய ஊழியர்களாக இருக்கிறார்கள். என் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ சாட்சி சொல்லணும். நேரம் கருதி சாட்சிகளை சுருக்குகிறேன். பெரிய சந்தோஷம், நம்ம கர்த்தருக்குள்ளே நடத்தினவங்க, நம்ம மூலமாக அபிஷேகம் பெற்றவங்க இன்றைக்கு அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்க ஆத்மாதாயம் செய்கிறாங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. திருப்தியாக இருக்கு, திருப்தியாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 15 குறிப்புகள் பேச வேண்டும் என்று வந்தேன். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இந்த 5 குறிப்புகளோடு இப்போது முடிக்கிறேன். நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சியோன், எருசலேம், இஸ்ரேல். இஸ்ரேல் என்பது நாடு. நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கணும். சமூகத்தில் சற்று பலவீனமான காரணம் நம்ம நாட்டில் உள்ள குழப்பம். கர்த்தர் ரொம்ப வேதனையாக இருக்கு. ஆண்டவரே, என்னுடைய தாய் நாடு ஆசீர்வதிக்கப்படணும், இருள் அகலணும், என் மக்கள் சுபீட்சமாக இருக்கணும், 8 விழுக்காடு மக்களுடைய வருமானமும் 92 விழுக்காடு மக்களுடைய வருமானமும் சமமாக இருக்கு. ஆண்டவரே, எவ்வளவு கொடுமை. 8 பேர் பணக்காரனாக இருக்கிறான். அந்த 8 பேருடைய பணம் மீதம் இருக்கிற 92 பேருடைய பணத்துக்கு சமமாக இருக்கே, எங்கள் நாடு இப்படி இருக்கு. ஆண்டவர், என்றைக்கு இந்த வறுமை ஒழியும்? ஒரு சிரமமான அரசு எங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணுமே. வேதனை தான். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நீ சமாதானத்தில் இருப்பாய். நீ உன்னை சுற்றிலும் சமாதானத்தை காண்பாய். உன் குடும்பம் சமாதானமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் சமாதானமாக இருப்பேன். மனைவி பிள்ளைகளோடு சமாதானமாக இருப்பேன். சம்பந்தார் குடும்பங்களோடு சமாதானமாக இருப்பேன். உன் பணித்தளத்தில் எவரோடு சமாதானமாக இருப்பேன். நீ இப்போது வாழும்போதே சமாதானத்துக்குள்ளே வாழ்வாய். இஸ்ரவேலின் சமாதானத்தை நீ காண்பாய். நிறைவை காண்பாய், நிறைவை காண்பாய். உன்னுடைய உறவுகள், உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய பணித்தளம், உன்னுடைய சபை, உன்னை சுற்றிலும் சமாதானம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் இதை விட நீங்கள் இச்சிக்கத்தக்க ஆசீர்வாதம் உண்டாங்க. இதை விட நீங்கள் இச்சிக்கத்தக்க ஆசீர்வாதம் உண்டா? கர்த்தங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பொண்ணும் பொருளும் இருக்க நான் சொல்ல மாட்டேன். வைரமும் வைடூரியமும் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். பேங்க்கில் பெரிய பேலன்ஸ் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நன்மை குறையக்கூடாது என்ற இயேசுவின் நாமத்தில் திட்டமாய் நான் சொல்லுகிறேன். ஹலே லூயா, ஹலே லூயா. உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறையக்கூடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற உனக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. தைரியமாக சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன். அது உனக்கு பாக்கியமும் இன்பமாக இருக்கும். அது உனக்கு பாக்கியமும் இன்பமாக இருக்கும். நீ யார்ட்டையும் போய் கையேந்த மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க. பெரியம்மாவில் படித்து முடித்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன். அவங்ககிட்ட நான் கையேந்தலை. என்றைக்கு நான் படித்து முடித்தேனோ, படித்து முடித்தேன் ரிசல்ட் வருவதற்கு முன்பாக எனக்கு வேலை கிடைத்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் உழைத்துக்கிட்டு இருக்கேன். தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தரோட ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. கர்த்தருக்குள்ளாக பலன் கொண்டு பேசும்போது இந்த விழா எலும்பெல்லாம் வலிக்குது. அந்த வலி வேதனையோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். There is no substitute for hard work. நல்லா பிரயாசப்படுங்க. நன்மை குறைவுபட கர்த்தர் விட மாட்டார். இரண்டாவது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தோர் சந்தோஷமாக இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாக கரங்களை வைத்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் டெய்லி பந்தி இருக்கும், டெய்லி விருந்து இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிங்க. மனம் இருந்தால் உண்டு, மனம் இருந்தால் உண்டு. நீ குடிச்சிட்டு எங்கேயோ படுக்க வேண்டாம்,
அவள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு ஓட வேண்டாம், பிள்ளைங்களை யாரோ பக்கத்து வீட்டில் இறக்கப்பட்டு கஞ்சி ஊற்ற வேண்டாம், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் பந்தியில் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தில் வாக்களிக்கிறேன். மூன்றாவதாக, கர்த்தர் நல்ல சபையை கொடுப்பார், நல்ல பாஸ்டர்ஸை கொடுப்பார், சியோனிலிருந்து நல்ல சத்தியம் வரும், எருசலேமின் வாழ்வை காண்பார், நீ இருக்கிற சபைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக்குவார், அந்த சபை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். பிரியமானவர்களே, நான்காவது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பார். உரியனமா ரபாஷ நகத்தீனமா முழு இருதயத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குடும்பத்தை தொடரும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தீர்மானியுங்க, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தீர்மானியுங்க. வாழையடி வாழையாக உரிய நமார்ற பாஷனமா, கர்த்தர் என் வாயிலை போடுகிற வார்த்தை ஆயிரம் தலைமுறைக்கு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே உன் பிள்ளைகள் திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் படுகிற வேதனையை கண்டு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற வேதனையை கண்டு எவ்வளவோ அழுது கொண்டிருக்கிறாய். அம்மா தாயே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, உன் பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய், உன் பிள்ளைகள் சுகித்திருப்பதை நீ காண்பாய், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களை அவர் தெரிந்து கொண்ட சபைக்கு கொண்டு வந்து அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பரை கொடுத்து வேத வசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சியோனிலிருந்து வேதம் புறப்படும். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னா நல்ல சத்தியத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பிரயோஜனமான ஒன்று உங்களுக்கு மறைக்கப்படாது, பிரயோஜனமான ஒன்று உங்களுக்கு மறைக்கப்படாது. சில வேளைகளில் இதான் சரி என்று நினைக்கிறதுனால நான் கொஞ்சம் உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்கலாம், வைராக்கியம் பாராட்டலாம், உங்கள் உடையை கொடுத்து அவங்கள கண்டிக்கலாம். ஒன்றே ஒன்று, தேவ சமூகத்தில் என்று சொல்கிறேன், உங்களை நேசிக்கிறபடியினால் உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்தணுங்கிற விருப்பத்தினால் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுனால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களா புத்தி உள்ளவர்களா எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவாதத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களை சமாதானத்துக்குள்ளே வைத்துக்கொள்வார். இந்த ஆசீர்வாதம்லாம் உங்கள் சிரசின் மேல் வந்து இறங்கும்படியாக உங்களுக்கு நேராக என் கயிறங்களை உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் பாஸ்டர் ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் தலையின் மேல் வந்து இறங்கட்டும் கேளுங்க. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனைவியும் பிள்ளைகளுமாக ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமும் சமாதானமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் பந்தி இருக்கணும், ஆண்டவரே நான் எங்கேயோ என்னத்தையோ தின்னுட்டு வந்து தெருவில் விழுந்து கிடக்கக்கூடாது, என் பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்கணும், இந்த ஆசீர்வாதம் என் தலையில் இறங்கட்டுங்கிறவங்க கர்த்தரை பார்த்து கேளுங்க. சபையின் ஆசீர்வாதம் வரணும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நான் இருக்கிற இடங்களில் இஸ்ரவேலின் சமாதானத்தை காணும், என் ஆஃபீஸ் சமாதானமாக இருக்கணும், என் வீடு சமாதானமாக இருக்கணும், என் தெருவில் சமாதானமாக இருக்கணும், என் உறவினர் எல்லாரோட அண்ணன் தம்பி எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும், சமாதானத்தை நான் காணணும். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஜபத்தை விரும்புகிறவங்க அப்படியே அந்த ஆசீர்வாதம் எர்மோனிலிருந்து பனி சியோன் மலையின் மேல் வந்து இறங்குறது போல அடிமை உங்களுக்காக ஜெபிக்கிற அந்த வேளையில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் வந்து
இறங்கட்டும், அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேல் வந்து இறங்கட்டும். ஆசீர்வதிங்க ஐயா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை கொடுத்தீரோ, என் பலவீனத்தில் உடைய பலனை கட்டளையிட்டு இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த நீர் திருசுத்தம் கொண்டீரோ, அந்த நோக்கம் நிறைவேறட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருக்கு பகிர்ந்தவுடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானோ அவ்விதமாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கு பயந்தமுடைய வழிகளிலே நடக்க கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.